வேங்கவேயல் பிரச்சனையில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது, அது சமூக நீதி அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆதிதிராவிட பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுகிற போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்தில் 20 விழுக்காடு அளவிலே வழக்குகளை புலனாய்வு செய்யாமலேயே தள்ளுபடி செய்து விடுகின்றனர். இது மிகப்பெரிய அநீதி ஆகும். மாவட்ட அளவிலான அந்த விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் ஏதும் இல்லை. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் செக்ஷன் 7 புலனாய்வு அதிகாரி என்ன செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்திருக்கிறது. ஆனால் அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், புலனாய்வுக்கு முன்னதாகவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது குறித்து எந்த பிரிவும் சொல்லவில்லை, அந்த சட்டம் சொல்லவில்லை. ஆனால் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவிலே அதை தள்ளுபடி செய்கிறார்கள் என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எழுப்பியிருக்கிறோம். எஸ்சி ஆணையம், அதாவது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம், அதனுடைய தலைவர் நீதிபதி சிவக்குமார் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிற பரிந்துரையையும் மேற்கோள் காட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவுக்கு அனுப்புவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர் அவ்வாறு அனுப்புவதை நிறுத்த வேண்டும், அதற்கு முதல்வர் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி சிவக்குமார் கூறியிருக்கிற பரிந்துரையையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மேற்கோள் காட்டி மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு முன்வைத்திருக்கிறோம். பஞ்சமிநிலத்தை கண்டறிவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் நியமிக்கப்பட்ட நீதியரசர் மருதமுத்து அவர்களின் தலைமையிலான ஆணையத்தை புதுப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், பஞ்சமி நிலங்களை கண்டறிய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் வழிபாட்டு உரிமையை ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். இது தொடர்பாக அண்மையிலே விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் நடந்த சம்பவத்தையும் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் கிராமத்தில் நடந்த சிக்கலையும் மேற்கோள் காட்டி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். பழங்குடியினர், குறிப்பாக விழுப்புரம் தென்னார்காடு மாவட்டங்களில் உள்ள இருளர் சமூகத்தினர் மீது மற்றும் குறவர் சமூகத்தினரின் மீது திருட்டு வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை வாடிக்கையாக காவல்துறையினர் பொய் வழக்குகளாக புனைவது தொடர்கிறது. அவற்றையெல்லாம் கைவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். கேடி லிஸ்ட், ரவுடி லிஸ்ட் என்கிற பெயரில் 110 விதியின் கீழ் பல ஆதி திராவிட சமூகத்தைச் சார்ந்த இளைஞர்கள் பாதிக்கப்படும் நிலை இருக்கிறது. பொதுவாக காவல்துறை அதிகாரிகளிடத்தில் தலித் விரோத உளவியல் என்பது மேலோங்கி இருக்கிறது. எனவே காவல்துறை அதிகாரிகளுக்கு சமூக நீதி தொடர்பாக, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பாக, சமத்துவம் தொடர்பாக விழிப்புணர்வு பயிற்சியை அளிக்க வேண்டும். இதுபோன்ற பொய் வழக்குகள் புனைவதை, சித்திரவதை செய்வதை, காவல் நிலைய படுகொலை போன்றவற்றையெல்லாம் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அது மாவட்ட ஆட்சியருக்கும் சென்சிட்டைசேஷன், விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த கூட்டத்திலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கும் சமத்துவம் தொடர்பான, மனித மாண்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். பல துறைகளில் முன்னேறி இருக்கிற தமிழ்நாடு இதுபோன்ற வன்கொடுமைகளால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிறது. எனவே இந்த வன்கொடுமைகளையெல்லாம் தடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை யாத்து அளித்தவர், அவரை போற்றுகிற வகையில் உச்சநீதிமன்றத்தின் முன்பு அவருக்கு திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். மாண்புமிகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் நீதிமன்றங்களுக்கு விடுமுறை விடுத்திருப்பதை வரவேற்று பாராட்டுகிறோம்.
கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் வலியுறுத்துகிறோம். முதல்வரும் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் புலனாய்விலே என்ன சிக்கல் என்று தெரியவில்லை. முதல்வர் இதில் விரைந்து கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். இது வந்து விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்தால் எதையும் சொல்லலாம். நாங்கள் நேர்மறையாக பார்க்கிறோம். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை முதல்வரின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பது தொடர்பாகவும் வடமாவட்டங்களிலும் கூட கடுமையான நெருக்கடிகள் இருக்கின்றன. அந்த நெருக்கடிகளை தளர்வு செய்ய வேண்டும். ஏற்கனவே வைக்கப்பட்ட சிலைகளை சுற்றி போடப்பட்டிருக்கிற பாதுகாப்பு அரண் என்கிற பெயரில் போடப்பட்டிருக்கிற கம்பி வேலிகளை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். உலகத்திலேயே மிக உயர்ந்த சிலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் ஐதராபாத் நகரத்தில் 125 அடி உயரத்தில் தெலுங்கானா மாநில முதல்வர் கேசி ராவ் அவர்கள் வருகிற April 14 அன்று திறக்கிறார். அவருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற அதிகாரபூர்வமான அழைப்பு ஏதும் இல்லை. ஆனாலும் தொடர்பில் இருக்கிறோம். அடுத்தடுத்து பல்வேறு சந்திப்புகளையும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம். புதுதில்லியிலே அவருடைய தலைமை அலுவலகம் திறப்பு விழாவிலே பங்கேற்றோம். கேசி ராவ் அவர்களின் மகள் அந்த மகளிரணியின் சார்பிலே நடத்திய பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு குறித்த கருத்தரங்களும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றோம். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிற உறவு நல்லிணக்கமாக உள்ளது.